Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ali Ibrahim innaka Hamidun Majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ஏகனான அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லது எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே நாம் அனைவர் மீதும் அந்த ஓரறி ஓரிரையின் நல்லருளும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் வேக வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாட்கள் எண்ணுவதற்குள் ஓடிவிடும் போல் தெரிகிறது அந்த அளவுக்கு நாமும் வேகமாக ஓட வேண்டியது இருக்கிறது குறிப்பாக நபி தோழியர்களை பற்றி பார்க்க முடியாமலே நிகழ்வுகள் முடிந்து விடுமோ என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் உம்மஹாத்துல் மூமினீன்கள் மூமின்களுடைய தாயினுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது அதிலும் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹுடைய வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு கூட கொஞ்சம் முட்டு பெறுமா அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகளை நான் செய்து பார்த்தேன் ஆனால் அப்படி ஒரு வேளை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டால் கொண்டு வந்துடலாம் ரொம்ப பெரிய காரியம் இல்லை ஆயிஷா சித்திகாவுடைய இறுதி காலம் அப்படின்னு சொல்லி அந்த இறுதி காலத்தை சொல்லி நான் முடிச்சிடலாம் ஆனால் அவர்கள் பயணித்த அந்த பயணம் இருக்கிறது பாருங்கள் சுபானல்லாஹ் ஒரு பெண்ணாக அவர்களுடைய இஸ்லாத்திற்கான பங்களிப்பு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் இந்த சிறு வயது பிள்ளையை திருமணம் முடித்து வைத்தான் என்றால் அதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்ப யோசித்தோம் இல்லையா அதற்கான நேரடி பதில் அவங்க வாழ்க்கை மூலியமாக அல்லாஹு தஆலா எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான் அவ்வளவு பதிவுகள் அவ்வளவு பதிவுகள் வெந்த வேற எந்த உம்மஹாத்துல் மூமினீங்களுடைய வரலாற்றிலும் இதை பார்க்க முடியவில்லை அவர்கள் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய அரசாட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு தாய் ஃபிக்ஹிலே தேர்ச்சி பெற்ற ஒரு தாய் எதையுமே தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தாய் யாருக்கும் அஞ்சாத ஒரு தாய் யாருக்கும் அச்சப்பட மாட்டார்கள் அல்லாஹ்வை தவிர நம்ம ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கின்ற காலத்திலே பார்த்தோம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு எது உண்மை என்று படுகிறதோ சரி என்று படுகிறதோ குர்ஆன் ஹதீஸ் உருப்பட்டு படுகிறதோ அந்த விஷயத்திலே அவர்கள் தயக்கம் இல்லாமல் அதிலே வாழ்ந்து காட்டுகிறார் அதனால்தான் அவர்களுடைய புகழ் இன்றைக்கும் நிலைத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் நாமும் பேசிக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் பேசுகின்ற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டிருக்கிறான் அல்லாஹ் பொதுமானவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இறந்த பின்பு அதற்கு அந்த ரசூலுல்லாஹ்
அவர்கள் வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதுவரையிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தான் இருந்தார்கள், வெளியில் வேறு வீட்டுக்கெல்லாம் மாறி போகலை. அந்த இடத்துல தான், அந்த வீட்டில் தான் தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, எல்லாம் அந்த வீட்டில் தான் எப்போதும் போல. ரசுல்லா இருந்தபோது எப்படி இருந்தார்களோ அப்படியே இருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த கபருக்கு பக்கத்திலே படுத்துக் கொள்வார்கள். கபருக்கு பக்கத்தில், ரசுல்லா கபர் பக்கத்திலேயே படுத்துக் கொள்வார்கள். தூங்கி அசந்து தூங்குகின்ற ஒரு நேரத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கனவில் வந்தார்கள், என்னுடைய கனவில் வந்தார்கள். என்ன சொன்னாங்கங்கிறத சொல்லலை, ஆனால் அதற்கு பிறகு அந்த வீட்டில் தூங்குறதை நிறுத்தி கொண்டார்கள். அதற்கு பிறகு ஒருவேளை ரசுல்லா இந்த இடத்துல நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அல்ல இந்த இடத்தை வந்து நீங்கள் இது தனியாக இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா, அல்லது மற்றவர்கள் வந்து போகக்கூடிய இடமாக இதை மாட்டி விடுங்கள் என்று சொன்னார்களா, நமக்கு புரிஞ்சிக்கிற முடியலை. அந்த தூக்கம் உள்ளண்டு அவர்கள் எழுந்துகின்ற போது சொல்கிறார்கள், இனிமே என்ன இங்கே தூங்கலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து, அவர்களுடைய அந்த இரண்டு ஆண்டு கால ஆட்சி. அந்த இரண்டு ஆண்டு கால ஆட்சியிலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்படி வந்து முஹாத்துல் மோமின்களுக்கு, அதாவது ரசூல்லாவுடைய சொத்துலேருந்து, மற்றதுலேருந்து இல்லை, நல்லா கவனிச்சிக்கணும், அவங்க விட்டுட்டு போன சொத்து வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுது, அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா, அதை வைத்து இந்த 9 பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. இது பங்கிட்டு கொடுப்பார்கள், இது பங்கிட்டு கொடுக்கப்பட்டதை பார்க்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து அங்கே வலது பக்கம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வலது பக்கம் அதே வீட்டில் அடக்கம் செய்யப்படுகிறார் நம்ம பார்க்குறோம். அப்போவும் கூட வீட்டுக்கு போவாங்க வருவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதாவது ஹிஜாப் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வலம் வருவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி யார் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஆட்சி பொறுப்பை பொறுத்த மாத்திரத்தில் 13 ஆண்டுகள், ஒரு சாதாரண இதல்ல, 13 ஆண்டுகள். அது வரை ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அற்புதமான ஒரு ஆட்சி நடக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மௌத்தா போனதுக்கப்புறம் அடக்கம் செய்யப்படுறது, இவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. ஒரு யூதனால் குத்தப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். சுபவத் தொழுகையில் வச்சு இது நடக்குது. சுபவத் தொழுகைக்கு இவங்க இமாமத்தை நின்றுடுறாங்க. பின்னாடி இருந்த ஒரு யூதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு யூதன் வந்து குத்திட்டு தப்பிக்க பார்க்குறான், அதுக்குள்ளே பிடிச்சிட்றாங்க. ஆனால் இவங்க அந்த அந்த தொழுகையை கம்ப்ளீட் பண்ணணுமே, அடுத்து யார், அதான் ரொம்பவும் இஸ்லாத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையை நிகழ்வுகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. அதில் ஒன்று என்னடானா, யாராவது இமாம் நிலை குலைந்து விட்டாலோ, அல்லது நினைவு தப்பினாலோ, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டாலோ, அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும்னா, யார் வந்து இக்காமத்து சொல்கிறாரோ, யார் வந்து இமாமுக்கு பின்னாடி இக்காமத்து சொல்லக்கூடிய ஆள் தொழ வைக்கிறதுக்கு தெரிந்த ஆளாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். உடனே அவங்கள அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. டக்குன்னு பின்னாடி நின்றவங்க முன்னாடி வந்து தொலை வைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அது இப்னு அப்பாஸா அல்லது இப்னு உமரான்னு எனக்கு ஆவணத்தில் இல்லை, யாரோ ஒரு ஆள் வந்து தொலை வைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போ தொழுகை முடிந்ததற்கு பின்பு வந்து இரத்தம் கலரியோடு இருக்காங்க, ஏன்னா இந்த இடத்துல வெள்ளாவில் குத்தப்பட்டிருக்கு, அந்த குத்தப்பட்டு அந்த இரத்தம் நிறைய போயிருக்குது, ஆனால் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அந்த நிலைமையிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, என்னை குத்தியவன் யார்?
நல்லவேல பிடிச்சிடுறாங்க. அவன் ஒரு யூதன் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா. ஒரு யூதன் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்க்கு நன்றி சொன்னாங்க. ஏன் ஒரு முஸ்லீம் அந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாதே, முஸ்லீமிடமிருந்து அப்படி ஒரு எதிர்ப்பு வந்திருக்குமா? அந்த மாதிரியான அடுத்த கலீஃபா உடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற போது இந்த வார்த்தையை நம்ம பார்த்துட்டு போகிறது தான் நல்லதாக தெரியுது. நான் அடுத்து இன்னொரு கலீஃபாவுடைய வாழ்க்கையோடு ஆயிஷா ரலாத்தான சம்மந்தப்படுறாங்க. அது முழுக்க ஆட்சி அதிகார ரீதியாகவே அவர்களுடைய நடவடிக்கையில் இருக்கிறது என்பதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறோம். இப்போது இதுக்கு பின்னாடி அவங்க ஒன்றே கேட்டு அனுப்புகிறாங்க ஆயிஷா ரலாத்தாலான்ட்ட, நான் என்னுடைய தோழர் பக்கத்திலே, என்னுடைய இரண்டு தோழர்கள் பக்கத்திலே நான் அமர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க விரும்புகிறாங்க. அங்கே என்ன ஆயிஷா ரலாத்தாலோட அந்த அறையில் இவர்களுடைய மையத்தும் வைக்கப்படணும், அடக்கப்படப்படணும், அதான் அவங்களுடைய கோரிக்கை. அது அந்த கோரிக்கையை அவர்கள் அனுப்புகிறார்கள். தன்னுடைய இப்னு உமர் தன்னுடைய மகன் மூலியமாக அந்த கோரிக்கை வைக்கிறார்கள். அவங்க போய் கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அது எனக்காக நான் ஒதுக்கியிருந்தேன், ஆனால் என்னை விட தகுதியானவர் உமர் தான், என்னை விட அந்த இடத்துல அடக்கம் பண்ணுவதற்கு தகுதியானவர், என்னன்னா என்னுடைய ரசூலோடு ஒருமித்து வாழ்ந்தவர்கள், அவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர், அவர் தான் முழு தகுதி பெற்றவர், ஆகவே கண்டிப்பாக வந்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசி அதாவது மூணு நாள் உயிரோடு இருக்கிறாங்க. மூணு நாளைக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு அடங்க போகுது. அந்த நேரத்தில் இப்னு உமரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அலி அல்லா தானே சொல்கிறாங்க, என்னுடைய மையத்தை நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கிறீங்க, வைத்து கொண்டு மீண்டும் அனுமதி கேளுங்க, மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹுவிடம் அனுமதி கேளுங்க, அவர்கள் அனுமதி கொடுத்தால் என்னை உள்ளே கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க, இல்லை என்றால் அப்படி அனுமதி கொடுக்கலன்னா தயவு செய்து பொது மையவாடியில் கொண்டு போய் அடைக்கிறங்க, ஜனது ஃபக்கீக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மையம் கொண்டு வரப்படுது, அவங்க வீட்டு முன்னாடி வைக்கப்படுகிறது. அப்போ இந்த செய்தி உள்ள சலாம் சொல்லி சொல்கிறாங்க, உடனே வெளியேறி விடுகிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹு உடனே அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அதிகமாக அவர்கள் வரலை. அதிகமாக வருவாங்க, ஆனால் அதிகமாக முன்ன மாதிரி ஹிஜாப் இல்லாமல் அது இல்லாமல் புழங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் உமர் இல்லாதவங்களும் அன்னி ஆடவரில், ஆடவர் மாத்திரம் இல்லை மருமகம் வேற, சாரி என்னது சம்மந்த குடியா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தினுடைய ஒவ்வொரு பார்வையிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மாமனாரில் ரசூலாக்கு மாமனார்னா இவங்களுக்கு தகப்ப மாதிரி, ஆனால் தகப்பந்தான் இருந்தாலும் கூட ஹிஜாப் பேண வேண்டிய தேவையில்லை, மௌத்துக்கு ஹிஜாப் பேண வேண்டிய தேவையில்லை, மௌத்தாயிட்டாங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஹிஜாப் இருக்குது. ஆனாலும் இவர்கள் அதுக்கப்புறம் அங்கே ஹிஜாப் இல்லாமல் போனதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இதுக்கு இடையில் ஒரு இது நடக்குது. என்ன நடக்குதுன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த வயதை காரணம் காட்டி, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வயதை காரணம் காட்டி, ஏன்னா சின்ன வயசு 18 வயசுலேயே ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டான், அதுக்கப்புறம் அவங்க கைம்பெண்ணுதானே, இதை வந்து மிஸ்கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட முயற்சி? ஆயிஷா வந்து மனமுடித்து கொள்ள அவர் கேட்டார், இவர் கேட்டார், அவர் அப்படி பரப்புகிறாங்க. இந்த மாதிரி பரப்புரைகளாக நடக்கு. இதை வந்து வன்மையாக கண்டித்தவர் வந்து உமர் ரலியல்லாஹு, யாராவது அப்படி ஒரு பேச்சு பேசுனீங்கன்னா, அப்படி ஒரு அவதூறை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக தண்டனைக்குரியவர்கள் என்றால் அறிந்து கொள்ளுங்கள். 33வது அத்தியாயம் 6வது வசனம் அல்லாஹ் ஹஸாப், ஏற்கனவே பல விஷயங்களுக்கு அல்லாஹ் ஹஸாப்பில் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த ஹஸாப்பில் இடம்பெறக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து காமிக்கிறார்கள், காமித்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேச்சோட எவனாவது பேசுனீங்க தண்டனைக்குரியவன்ட்டாங்க.
அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்க, நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை அவர்களை காட்டிலும் இறை தூதர் முன்னுரிமைக்கு உரியவராவார். நம்பிக்கையாளர்களை பொறுத்த மாத்திரத்தில் அவர்களை காட்டிலும் யார் முன்னுரிமை பெற்றவர்கள் என்றால் இறை தூதர் முன்னுரிமை பெற்றவராவார். தூதரின் துணைவியர் அவர்களின் அன்னையராவார். நம்பிக்கையாளர்களுக்கு ரசூலுல்லாஹ் முன்னுரிமை பெற்றவங்க, அதை விட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்பிக்கையாளர்கள், நமக்கெல்லாம் அன்னையர். முடிஞ்சு போச்சா? ஒரே வார்த்தையில் அல்லாஹ் முற்றுப்புள்ளி வச்சுருக்கான். அன்னையர், அன்னையினுடைய இது ஸ்தானம். தலாக் பண்ணுவதாக இருந்தால் முதல்ல கேட்டான்லாம், முதல்ல கேட்டான். இந்த உலக அலங்காரங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் ரசூலை தலாக் பண்ணிட்டு வேறு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இல்லை ரசூல் தான் வேண்டுமென்றால் இதை நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்கண்ணா, உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னா, கூலி இருக்கிறதுனா, ரெட்டிப்பாக கிடைக்கும்னா அல்லாஹ் தஆலா அது சொல்கிறான் இல்லையா. அதனால் அப்படி ஒரு கருத்துக்கே இடமில்லை என்பதை ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரொம்ப நன்றி செலுத்தினார்கள் அப்படின்லாம் வருது நிறைய, அவங்க வாழ்க்கையில் நிறைய நம்ம பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த மாத்திரத்தில் ரொம்ப ஒரு பண்பாடு என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு இது இருந்தது. ஆட்சி வந்து ஒரு என்ன சொல்வது, ஒரு நீதியான ஒரு ஆட்சி, நேர்மையான ஒரு ஆட்சி, யாருக்கும் அப்படி இப்படி நவலாத ஒரு ஆட்சி. தராசிம்பாங்கல்ல அப்படி அப்படி நிற்கும் அப்படிப்பட்ட நீதிமான் அவங்களுடைய ஆட்சியில். அதே போல் இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதில் இவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க, முவாத்து மோமினுக்கு மூணு குடுவைகளை தயார் பண்ணாங்க. மூணு பெரிய அண்டாக்கள் அல்லது குடுவைகள் அல்லது வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்கிறீங்க, ஏதோ ஒன்று ஒம்பது இதை தயார் பண்ணாங்க. அந்த எங்கிருந்து பரிசு பொருட்கள் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த அதில் வந்து ஒம்பதாக பிரித்து போட்டு வச்சுருவாங்க. ஒம்பதாக பிரித்து அதில் சரிசமமாக போட்டிருப்பாங்க. அதில் எந்த அளவுக்கு போட்டாங்கங்கிறதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு ஆடு குர்பான் கொடுக்கப்பட்டால் கூட, ஒரு ஆடு குர்பான் கொடுக்கப்பட்டால் கூட தலையிலிருந்து கால் வரையிலும் சரிசமமாக பிரிச்சிருப்பாங்களாம். ஒம்பது பேருக்கும் எல்லாம் தலையில் ஒரு இது பார்ட்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா ஒம்பது பேருக்கும் பார்ட்ஸ் வரும். காலிலிருந்து ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா ஒம்பது பேருக்கு வரும். எல்லாமே சரிசமமாக பிரிக்கப்பட்டு எங்களுக்கு அளிக்கப்படும். உமருடைய நீதிக்கு இது ஒரு பெரிய அத்தால் சேண்டே நான் சொல்வேன் அப்படிங்கிறாங்க. ரசூ ஆனால் வந்து ரசூல்லா மாதிரி இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப பிரியம் வைத்திருந்தாங்க. சின்ன உப்புல தானே, அவங்களுக்கு மகள் தானே, ரொம்ப பிரியம் வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரியே ரொம்ப பிரியம் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது அபூபக்கருடைய மகள், தன்னுடைய பிரியத்துக்குரிய நண்பருடைய மகள். அதனால் வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தியாக இருந்தது. ஏனென்றால் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் தான் வந்து கலிமா சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலிமா சொல்லி கொடுத்தது யாரானா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அது நம்ம பார்க்குறோம். அந்த இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ ஈராக் வெட்டி கொள்ளப்படுது. ஈராக்கில் அந்த இஸ்லாமிய ஆட்சி பரவிக்கிட்டே இருக்க அங்கே அப்போ வந்து ஈராக் வந்து வெட்டி கொள்ளப்படுகிறது. வெட்டி கொள்ளப்பட்ட உடனே ஒரு 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 பெரிய பெட்டகம் வந்து அமீருல் மூமின் கிட்ட ஒப்படைப்பதற்காக வருகிறது. அந்த அமீருல் மூமின்க்கு பெரிய பெட்டகத்தை தூக்கிட்டு வர்றாங்க, தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து சஹாபிகள் வந்து இவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் வைத்து கொண்டு அந்த பெட்டகத்தை திறங்குங்கிறாங்க. பெட்டகத்தை திறந்து பார்த்தீர்கள்னா விலை மதிக்க முடியாத முத்துக்கள், முத்துக்கள் ஆன ஆபரணங்கள், என்ன சொல்கிறது, நகைகள், அதனால் பின்னப்பட்ட மாலைகள், அதனால் கோர்க்கப்பட்டவை, இப்போ இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. எல்லாருமே எல்லாருக்குமே இருக்கிறப்போ இது யாருக்கு கொடுக்கப்படணுங்கிறதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வருது. என்ன கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா, போருக்கு போனாங்களே அவங்களுக்கு தாண்டு ஒரு பக்கம், போர்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்ல எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு பக்கம், இந்த அன்பளிப்பு கொடுக்க சொல்லி அனுப்புனாங்கள்ல அதை நாங்கள் தான் அன்பளிப்பை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இப்படி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உள்ளுக்குள்ளே வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கக்கூடிய அதே சபை,
அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஒரு ஆலோசனை சொல்லவா, அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறேங்கிறாங்க, சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறேங்க அப்படின்ட்டு. என்ன ஆலோசனை சொல்கிறாங்கன்னா, இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதிகமாக நேசித்தது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கு ரசூலுல்லா இருந்திருந்தா அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுக்கலாமே, இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்புனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க, பயந்து போய் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அமீருல் மூமினுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், யா அல்லாஹ் இந்த கருணை, அமீருல் மூமினுடைய இந்த கருணை இருக்குதே, அடுத்த தடவை இந்த பொருள் வர்றதுக்கு முன்னாடி, இப்படிப்பட்ட பொருட்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் மூத்தா போயிருந்தேன். அப்படின்னா என்னன்னா, பரிசு பொருளை நிராகரிக்க கூடாது. இது நீங்கள் சட்டம் தெரிஞ்சுக்கிறீங்க, பரிசுன்னு எந்த பொருள் வந்தாலும் சரி, அந்த பரிசு பொருட்கள் வந்த பின்பு அதை நிராகரிப்பது என்பது கூடாது, ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தந்த அற்புதமான இது, ஏற்றுக்கொள்ளும். உங்கள் பகைவனிடமிருந்து வந்தால் கூட. அதே நேரம் இன்னொன்று இருக்குது, நம்மளோட பாதிப்பேற்ற என்ன பிரச்சனை இருக்குன்னா, சண்டை வந்துடும். பரிசு பொருட்கள் ஒருத்தர் தந்திருப்பார், சண்டை வந்துடும். அதுலேயும் பெண்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, என்ன சண்டை வந்துடும். முதல் காரியம் என்ன தெரியுமா நடக்கும், அந்த வந்துச்சு இல்லை அந்த பரிசு பொருள், அதுதான் ரிட்டர்ன் ஆகும், அதுதான் உடனே திருப்பி கூட. அவ இது எனக்கு எதுக்கு டம்னு தூக்கி போட்டு அடித்து உடச்சி அதை இது பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது, அதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் கிடையாது. அப்படி அனுமதி இருந்திருந்தாலும் ஆயிஷாவுக்கு திருப்பி கொடுத்துருப்பாங்களே, அந்த அனுமதி மட்டும் இருந்திருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு வாங்கிறதுக்கே பயந்த மனுஷி அதை எப்படி இது பண்ணுவா, திருப்பி கொடுத்துருப்பாங்களா, அவங்க கொடுக்கல. அதை ஆனால் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த துவா வச்சுக்கிறாங்க, யாருலாம் அடுத்த தடவை இப்படி ஒரு பொருள் வர்றப்ப நான் உயிரோடு இருக்கக்கூடாது, என்னை முன்புறத்தில் நீ எடுத்துக்கொள்வாயாக அப்படிங்கிற ஒரு துவாவை சொல்கிறாங்க. ஒரு ஆனால் வந்து இது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸு, முன்னாடி உள்ளது ஹக்கீமில் அந்த இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் நிகழ்வுகள் அத்தனையும் நாம் ஒவ்வொன்றாகத்தான் நம்ம பார்க்குறோம் இதில் எல்லா விஷயங்களுமே. அதே மாதிரி அப்துல்லா இபின் ஜுபேர், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பேர் அப்துல்லா இபின் ஜுபேர், யாருன்னா அஸ்மாவுடைய மகனார். அதே மாதிரி முஹம்மது இபின் அபூபக்கர், அபூபக்கர் அபூபக்கர் வந்து முஹம்மது இபின் அபூபக்கர் யாருனா இளைய மகன், இவருடைய யாருடைய இளைய மகன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு இளைய மகன், சின்ன தம்பி யாருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு. நான் பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு தாயார் இறந்த பின்பு ஒருத்தரை மணமுடித்து கொள்கிறார்கள், யார் மணமுடித்துக் கொள்கிறாரோ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மணமுடித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்த புள்ள தான் முஹம்மது இப்னு அபூபக்கர். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு இளைய மகன் அவங்க, அவங்களுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அவனுடைய மூத்துக்கு அப்புறம் அந்த இளைய தாயாக தானே அவங்க இருக்கிறாங்க, யார் முஹம்மது இப்னு அபூபக்கருடைய தாய், அபூபக்கர் ரலியல்லாஹு அவனுடைய அந்த இளைய மனைவி இழந்த பின்பு, உயிரிழந்த பின்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மணம் முடிக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மணம் முடிக்கிறாங்க. இதெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்துக்கு பின்னாடி தான், சரியா, இது ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. ஏன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கின்ற காலத்திலே ஒரு குழப்பம் அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட வரும், அந்த நேரத்தில் ரசூலை ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. ஒரு உறுதிமொழியே அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட வாங்கினாங்க. என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணங்கள் முடித்தார்கள். இதே மாதிரி ரெண்டு மூணு திருமணங்கள் நடந்திருக்கிறார் நம்ம பார்க்க முடிகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ முஹம்மது வந்து சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை தாம் பிள்ளையாகவே வளர்த்தாங்க. ஏற்கனவே இவங்க கூட இருக்கிறது ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, யார் ரெண்டு பேர் இருக்கா,
அழியில்லா தானும் யார் ரெண்டு பேர் இருக்கா பிள்ளைங்க? அழியர் அழியில்லாஹுத்தாளானுக அவர்களோடு ரெண்டு பிள்ளைகள் இருக்கின்ற பிள்ளைகள். அதுக்குள்ள மறந்துட்டீங்க, ஹசன் ஹுசைன் ரெண்டு பேர் அல்லா தரணும். ஃபாத்திமா அல்லா தரணும் பிள்ளைங்க தானே அவங்க. அவங்க யார்கிட்ட இருப்பாங்க? ஃபாத்திமா அல்லா மூத்தாயிட்டாங்க. இப்போ இவங்க ஒரு இள மனைவியை மனமுடித்துக் கொள்கிறார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு மனைவி கொடுத்துட்டாங்க பிடிச்சிட்டாங்களா தெரியல. இந்த இது இந்த நிகழ்வோடு இருக்கிறதுனால தெரியுது. அப்போ இவர்களோடு இவர்களோடு சேர்ந்து தான் முகமது அவர்களும் வளர்க்கிறான். அந்த அபுபக்கர் அல்லா தரனுடைய மகனும் சொந்த பிள்ளையை போல பார்த்துக்கிறாங்க, வளர்த்தெடுக்கிறாங்க. ரொம்ப பாசம், ரொம்ப பாசமாக இருப்பார்கள். எது கொண்டு வந்தாலும் அந்த மூணு பிள்ளைகளுக்கும் சரிசமமாக பிரித்து தான் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்கின்ற போது சரிசமமாக பிரித்து கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நல்லா போதுமான அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அடுத்து முகமது இப்னு அபு ஹுதைபா, இவர் யாரான்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவோட பராமரிப்பில் வளர்றார். இவர் வளர்ந்து வர்றார். அப்புறம் இந்த மர்வான் இப்னு ஹாக்கம், இவர் வந்து ஸைது இப்னு அல் ஆசும் உம்மையா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவங்களெல்லாத்தையும் ஏன் இதை சொல்கிறேன், தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன்னா பின்னாடி வரக்கூடிய ஒரு புரட்சிக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து பின்னாடி ஏற்பட இருக்குது. அந்த புரட்சியாளர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைமை தாங்கக்கூடியவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அதனால தான் இவங்களை எல்லாத்தினுடைய எதையும் பிரித்து வருது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவோட ஆட்சி காலத்தை பொறுத்த மாத்திரத்தில் நிறைய குழப்பங்கள் நீடித்து கொண்டிருக்கிறார். குழப்பங்கள் நீடிக்கிறது என்பதை விட நிறைய விஷயங்களில் வந்து அவங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் வருது. கருத்து வேறுபாடுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா முக்கியமான பொறுப்புகளையும் உமையாக்கள் என்பவர்கள் முழுக்க முழுக்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய என்ன சொல்வது அவர்களுடைய கோத்திரம் அல்லது அவர்களுடைய வழித்தோன்றர்கள் அல்லது அவர்களுடைய மனைவியை சார்ந்த கோத்திரங்கள், இதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாம் வந்து அவங்களே அந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்றதுனால நிறைய குழப்பங்கள் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. மக்கா மதினாவிலே வந்து எந்த அளவுக்குன்னா உள்ளுக்குள்ளே பேசிக்கிறார். கொஞ்சம் எல்லாம் வந்து தன் சொந்தக்காரருக்காக பதவி கொடுக்குறாரு, சொந்தக்காரரே வந்து நியமிக்கிறாரு. மாவியா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மாவியார் அல்லாத்தலானு அவங்க தான் வந்து ஈஜிப்டினுடைய கவர்னர். இப்படி சிரியாவினுடைய பொறுப்பு இதெல்லாம் இப்படியெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இப்படி நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இது வார்த்தெடுக்கப்படுகிறது. இந்த நிலைமையில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா இவர்கள் எல்லோரும் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க. இந்த அதிருப்தியாளர்கள் எல்லாம் கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள், ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. இந்த கிளர்ச்சி என்பது ஒரு இடத்தில் ஆரம்பித்து விட்டது என்றால் எப்போவுமே இப்போ கண்ணு முன்னாடி உங்ககிட்ட நடக்கிறதுனால மீண்டும் மீண்டும் இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டியது இருக்கிறது. நம்ம பக்கத்து நாட்டில் கிளர்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்து நாட்டில் எங்கே இலங்கையில் கிளர்ச்சி நடக்குது. மக்கள் புரட்சியாக அது மாறி இருக்கிறது, கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இன்றைக்கு அங்கே எதுவுமே செய்ய முடியலை, இராணுவம் செய்ய முடியலை, போலீஸ் எதுவும் செய்ய முடியலை. அவர்களை அடக்குவதற்கு வந்து அவர்கள் எத்தனை எந்த அளவுக்கு முயற்சி செய்தாலும் அது எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் அங்கே வார்த்தெடுக்கப்படுகிறது. இவ்வளவு நடக்குது, அங்கே தான் நடக்குது, எல்லாமே நடக்குது. இதே மாதிரி இவர்கள் எல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, கூஃபா. அந்த கூஃபா வந்து உங்களுக்கு எப்படின்னா எல்லா ஃபித்னாவும் ஒரு இடத்துல ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது கூஃபா தான். அந்த கூஃபா வந்து ஃபித்னாவுடைய பட்டினம் என்றே அழைக்கப்படுகிறது. அங்கே தான் வந்து எல்லாருமே வந்து அதிருப்தியாளர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. அதிருப்தி எல்லா அதிருப்தியாளர்களும் ஒரு பக்கம் ஒன்று கூடுகிறார்கள். அப்படி ஒன்று கூடுற இடம் கூஃபா. அந்த கூஃபாவில் வந்து யார் யாரெல்லாம்
அரபிகளுக்கு எப்பயுமே வந்து அஜ்மீகளை கண்டா ஒரு இலக்காரம். அரபியிலையும் குறிப்பாக குறைசிகளை பொறுத்த மாத்திரத்தில் அஜ்மீகளை பார்த்தா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அன்சாரிகளையே அவர்கள் அஜ்மீகள் தான் சொல்லுவாங்க. அஜ்மீன்லாம் தெரியுது இல்லையா, அஜ்மீகள் அப்படின்னா ஆக்சுவலாக மிருகத்தை தான் குறிப்பிடணும். பேச தெரியாதவன் அர்த்தம், பேச தெரியாதவன் மிருக மாதிரி. எங்களுக்கு தான் அறிவு இருக்குது, இவங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே குறைசிகிட்ட அந்த ஒரு தலக்கணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் அமைங்கி கிடக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிக்கிறது. நாங்கள் தான் அதை பிடித்தோம், நாங்கள் தான் இதை பிடித்தோம், நாங்கள் தான் இதற்கு காரணம் என்று தன்னுடைய குலப்பெருமையை பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து ஒன்று சேர்றாங்க. அதே மாதிரி இதற்கு எதிர்ப்பாக உள்ளவர்கள் புரட்சியாளர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒன்று சேர்றாங்க. புரட்சியாளர்கள் எல்லா தரப்புலையும் இருக்காங்க, எல்லா தரப்பில் உள்ள புரட்சியாளர்களும் ஒன்று சேர்றாங்க. அவர்கள் ஒன்று கூடக்கூடிய மையமாக அது ஒரு பெரிய இராணுவ கேந்திரமாக கூட அது அமையுது. ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூஃபாவுடைய ஆளுநராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சயீது இப்னு ஆஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமையா. யாருடைய வழியிலன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக உஸ்மான் ரலாத்தனுடைய சொந்தக்காரராக அமைகிறார். இது ஒரு பக்கம் போகிறது. அதே மாதிரி அவங்க வீட்டில் தான் அதிகார வர்க்கங்கள்லாம் ஒன்று கூடுவார்கள். ஆளுநருடைய வீட்டிலேயே வந்து மற்ற டிஸ்கஷன், எப்படி புரட்சியாளர்களை கட்டுப்படுத்துறது ஒரு டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன்லேயே வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பெருமை பாராட்டி கொண்டு ஒரு ஒருவரோடு அடித்து கொண்டு ஒரு ஒருவரோடு அதிருப்தியாகி அந்த கூட்டத்திலேருந்தே வெளியில் வந்த பல கோத்திரங்கள் அவர்கள் எல்லாம் புரட்சியாளர்கள் பக்கம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். கூஃபாவில் அந்த நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஸைது இப்னு ஆஸ் அவர்கள் வந்து குறைசி கூட்டத்தை சார்ந்த அருமை பெருமைகளை சொல்லுகின்ற போது ஒரு ஆக்ரோஷத்தோடையும் ஒரு இதோடு, அதாவது ஆளுநர் பொறுப்புங்க, அவர் பிரச்சனை ஏற்பட்டால் அவர் ரெண்டு பக்கமாக அமர்த்தணும். அமர்த்ததுக்கு பதிலாக ஆமாம் நாம் குறைசியில் மாதிரி முடியுமா, நாங்கள் தான் எல்லாத்துக்கும், நீங்களாம் என்னத்துக்கு ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுங்கிறது எரியில் நடுப்பில் எண்ணெயை ஊட்டினார்கள் அப்படின்னே வந்து வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இதே காலகட்டத்தில் அப்துல்லா இப்னு சபா என்றக்கூடிய ஒரு யூதன் வந்து இஸ்லாத்தை தழுவுகிறான். ஒரு யூதன் அப்துல்லா இப்னு சபா அவனுடைய பேர். ஒரு யூதன் இஸ்லாத்தை தழுவுகிறான். இஸ்லாத்தை தழுவுகிறது இஸ்லாத்தின் மீது உள்ள நேசத்தினால பாசத்தினால ரொம்ப பெரிய இதனாலெல்லாம் இல்லை. யூதர்களிடம் இன்றைக்கும் ஒரு பண்பு இருக்குது, இன்றைக்கு இல்லை அது குரானை சொல்லக்கூடிய பண்பு, கியாமத்தவரில் இருக்கும். என்னென்னா ஒன்றும் எதிர்த்து அடிப்பான், தன்னுடைய சக்தியை ஆளுமையை பயன்படுத்துவான், ஆளுமைக்காரர்களை தன் கைவசம் எடுத்துக்கொள்வான். எப்படி அமெரிக்காவை தன் கைவசம் வச்சுருக்கானோ அப்படி வைத்துக்கொள்வான். சரியா, எப்படி அடிப்பான் என்றால் பாலஸ்தீனத்தை அடிக்கின்றது போல் அடிப்பான், கொள்ளுவான், கேட்கறதுக்கு நாதி இருக்காது, அந்த மாதிரி நிலைமையை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இல்லை என்றால் புல்லுரிவுகளாக மாறுவான். எப்படிப்பட்ட புல்லுருவிலாக மாறுவான், ரஷ்யாக்காரன் வந்து ஒரு கட்டத்தில் கை ஓங்கியிருந்த காலம், அந்த நேரத்தில் வந்து ஹிட்லர் போடுவோன்னு போட்டார். ஹிட்லர் வந்து கொடுங்கோலன் சொல்லுவாங்க, அந்த கொடுங்கோலனை வந்து நான் சொல்கிறப்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அவனுடைய வரலாற்றை நிறைய படிச்சிருக்கிறேன், அந்த வரலாற்றை படித்ததுனால் சொல்கிறேன், அவனை எனக்கு வந்து கொடுங்கோலனாலும் பார்க்க முடியல. ஒரு ஒரு வகையில் தன்னுடைய இனத்தை அழித்தவர்களை அழித்தான், அதான் உண்மை. தன்னுடைய இனம் அழிக்கப்படுகிறது, ஜெர்மனிய இனம் அழிக்கப்படுகிறது. ஜெர்மனிய இனத்தை அழிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தார்கள் என்றால் யூதர்கள். யூதர்கள் முழுமையாக அதிகாரத்தில் எல்லாத்திலும் யூதர்கள் வியாபித்திருந்தார்கள், இராணுவத்தில் யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்களை எல்லாம் இனங்கண்டுபிடித்து அழித்தது ஹிட்லர். ஒரு சாதாரண சோல்ஜியர், அவன் சாதாரண படை வீரன், அவன் தன்னைத்தானே வளர்த்துக்கொண்டு மேலே வந்தான். வந்ததுக்கு பின்பு
இவர்களை கருவறுப்பதற்கு கிட்டத்தட்ட 300,000 யூதர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட வரலாறுகள் உண்டு. யூதர்களை கருவறுத்தது வந்து அவன் தான் சொல்லிட்டு சாவறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போய் பதிவு, அது பதிவு, வரலாற்று பதிவு. சாவறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனா, சில யூதர்களை விட்டு வைத்து விட்டு போகிறேன், ஏனென்றால் இவர்கள் எப்படிப்பட்ட கொடியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. சில பேரை விட்டு போறண்டா, ஏன்னா நீங்க எல்லாத்தையும் அறியணும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் இவர்கள், உலகத்தையே கபலீகரம் செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய 7 இன்டர்நேஷனல் கம்பெனி, 7 கார்பரேட் கம்பெனி, அந்த 7 கார்பரேட் கம்பெனியுடைய முதலாளிகள் யார்? யூதங்க. யூதன் இன்னைக்கு என்ன, நேற்று செய்தி படிச்சிருப்பீங்க, இன்றைக்கு காலில் செய்தி படிச்சிருப்பீங்க, நீங்கள் வாங்குகின்ற மாத்திரை எல்லாம் 15% கூடிவிட்டது, சுகர் மாத்திரை எல்லாம் 30% கூடிவிட்டது. மாத்திரையே 30%, ஏற்கனவே தயிரிலிருந்து பாலிலிருந்து கேஸிலிருந்து எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, அவ்வளவு ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்? எல்லாம் கார்பரேட்ஸ், குள்ளும் கார்பரேட், எல்லாம் கார்பரேட் மயமாக்கப்பட்டுருச்சு. எல்லாத்துலையும் எல்லாம் இந்த நாடே வித்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நாடே விற்கிறானுங்க. ஒரு கபலீகரம் செய்யப்படக்கூடிய நிலைமையில் இந்த நாடு சென்று கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் ஓடுவானுங்க, இந்த நாட்டை விட்ட ஓடுவான். இந்த நாட்டில் இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை அந்த அளவுக்கு தள்ளப்படும். இன்னைக்கு ராஜபக்சையும் கொத்தபாய ராஜபக்சையும் பசில் ராஜபக்சையும் எப்படிதான் நாட்டை விட்டு வெளியேறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே எப்படா வெளியேறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எல்லாம். ஏன்னா எப்படியாவது இவன் வெளியேறிடுவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, முழுமையாக கைகோர்த்து நிற்கிறார்கள். எல்லாம் கைகோர்த்து நிற்கிறான், தமிழன் நிற்கிறான், சிங்களவன் நிற்கிறான், தமிழ் முஸ்லீம்கள் நிற்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் நிற்கிறாங்க, எல்லாரும் கைகோர்த்து நின்று அவர்கள் தக்க வைத்து கொண்டிருக்கின்ற இடம் எது தெரியுமா? புரட்சி செய்கின்ற இடம் எது தெரியுமா? ஜனாதிபதி மாளிகை முற்றிலும் முற்றுகை. ஜனாதிபதி மாளிகையை விட்டு ஒரு ஈ காக்கா வெளியில் வர முடியாது. ஒன்று, சீபோர்ட், கடல் துறைமுகங்கள் இருக்கிறதே எல்லா துறைமுகங்களும் முற்றுகை. ஏர்போர்ட், 3 ஏர்போர்ட்டுகளும் முற்றுகை. ஏன்? இந்த நாட்டை விட்டு நீ தப்பிக்க கூடாது. இந்த நிலைமை வரும், வரும். எதற்காக சொல்றேன்னா, இந்த புரட்சி மக்கள் புரட்சின்னு ஆகிடுச்சுன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க. இதுல இது நமக்கு சிலது வலிக்கிறது, ஆனாலும் இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்குது, பாடம் இருக்குது. இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் முடியாது, மிகப்பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த அப்துல்லா பின் அப்துல்லா இப்னு சபா அவன் பேர். ஆக்சுவலாக அது அழகாக மாற்றிக்கிறான். அப்துல்லாங்கிற பேரை யூஸ் பண்ணுறதுக்கு யூதர்கள் தயங்க மாட்டான், ஏன்னா அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அப்துல்லாங்கிற பேர் ஈஸியாக யூஸ் பண்ணுவான் அவனுங்க வந்து, அப்துல்லாங்கிற பேரை ஈஸியாக யூஸ் பண்ணுவான், ஏன்னா அல்லாஹ்வை நம்புறான்னு கேட்டிங்கன்னா நம்புவான், இன்றைக்கு நம்புவான். நீங்கள் யூத மாடங்கள் ஏதாவது போயிருக்கீங்களான்னு தெரியல. முடிந்தவர்கள் எனக்கு தெரிந்து திருவனந்தபுரத்தில் ஒரு மாடம் இருக்கிறது, அதே மாதிரி எர்ணாகுளத்தில் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடம், ரெண்டு இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஒன்றுமே இருக்காது உள்ளே, நம்ம பள்ளிவாசல் மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே இருக்காது, நம்ம பள்ளிவாசல் மாதிரி தான் அந்த மாடங்கள் இருக்கும். எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, அவர்கள் வந்து உசைரே வந்து மூசாவுடைய மகன்ட்டு உள்ளே கொண்டு வந்து நுழைத்தது, அப்புறம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டது, இதெல்லாம் அவர்கள்ட்ட கொண்டு ஆனால் வந்து அந்த 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 அல்லாஹு என்ற விஷயத்தில் எப்படி வந்து குறைசிகள் இருந்தானோ அப்படி தான் இருந்தான். அதனால் அவங்களுக்கு அது வித்தியாசமே இல்லை. அது அடுத்து பார்த்திங்கன்னா, இவன் பண்ணுறான் பாருங்கள் வேலை, அதுதான் ரொம்ப முக்கியம். இவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அதிருப்தியாளர்களோ அவர்களுக்கு எல்லார் மத்தியிலையும் போகிறது. அந்த அதிருப்தியாளர்களை எல்லாம் அங்கங்கே இருந்தாங்கள்ல, அவங்கள எல்லாத்தையும் கோர்க்கிறது, மொத்தமாக சேர்க்கிறது, பிரிஞ்சு போயிடக்கூடாது, செதறிடக்கூடாது.
எப்பவுமே அது உண்மை. அவன் அவன்கிட்ட நம்ம பாடம் படிக்கணும். ஏன்னா புரட்சியாளர்கள் எப்பவுமே வந்து அங்கொண்டும் இங்கொண்டுமா இருந்துடக்கூடாது. அவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கப்படணும். அந்த 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 சக்தி வந்து வெளியில் வரணும், இல்லைன்னா சரியாக வராது. அப்படி சக்தி வெளியில் வந்தால் தான் சில பேருக்கு அடி விழும். அது எல்லா போதுமானவன். அதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் இது இதை வர்றப்போ என்ன நமக்கு யாவும் வரும்னா, எப்படி இது இப்படி யோசனை பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி வரும்னா, ஈசா நபி இருக்காங்க பாருங்கள், ஈசா நபியினுடைய கவுமகள் இருக்காங்க பாருங்கள், அந்த ஈசா நபியுடைய கவுமகள் இருக்காங்க இல்லையா, அந்த பேர், அந்த 40 பேர்னு சொல்லுவாங்க, 4 பேர்னு சொல்லுவாங்க, எத்தனை பேர் வேண்டாலும் இருக்கட்டும், ஆனால் ஈசா நபியினுடைய உண்மையான அந்த இஞ்சியில் ஒன்றுமில்லாமல் நாசமாக்கியவன் பவுல். பவுல், பவுலுங்கிற பேர் ஞாபகத்தில் இருக்குமான்னு தெரியலை. நால்வரில் ஒருவர் பவுல், சரியா, நாலு இது இருக்குது, செயின்ட் பவுல் என்று சொல்லுவாங்க. என்னடான்னா அவர் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள் இருக்கு இல்லையா, இந்த பைபிளை தயாரித்த புகழ் யாருக்கு சேரும்னா அவருக்கு தான் சேரும். அவர் ஒரு யூதர், அவர் ஒரு யூதர். இதை நான் சொல்லலை, நான் சொல்லலை, கிறித்துவ உலகமே சொல்லுகிறார். கிறித்துவ உலகமே இன்றைக்கு அவருடைய ஒவ்வொன்றும் வந்து மாறுபட்ட நிலையில் சென்று கொண்டிருப்பதாக அவர்களே சொல்கிறாங்க. நமக்கு இன்றைக்கி பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படா இது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. பவுலை விட்டு எப்படி ஒரு ஆள் தான், ஆனால் ஒட்டு மொத்தமாக ஈசா நபியை வணங்க வச்சுட்டாங்களா இல்லையா? வணக்கத்துக்குரியவன் ஈசா இல்லைன்னு சொன்னவரை ஈசாவை வணங்க வச்சுட்டாங்களா இல்லையாங்க? ஜீசஸ் கிரைஸ்டை வணங்க வச்சுட்டாங்களா இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்டுடைய தாயை வணங்க வச்சுட்டாங்களா இல்லையா? எல்லாரையும் வணங்க வச்சுட்டாங்களே. மூன்று தெய்வ கொள்கை எங்கேருந்து வந்துச்சு? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, காட் பி காட் அண்ட் சன், ஹோலி கோஸ்ட், துய்ய ஆவி. ஜிப்ரீலையும் சேர்த்துக்கிட்டான். கேப்ரியல் இஸ்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. கேப்ரியல் அவர் தான், அவர் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கியது யூதத்தை பொறுத்த மாத்திரத்திலே இது நடந்திருக்கிறது என்பது நாம் பார்க்கிறோம். யூதர்கள் அதில் கைதேர்ந்தவர்கள் அதைத்தான் இங்கே நடத்துகிறானுங்க. இங்கே அதே தான் செய்கிறான். சபா செய்யக்கூடிய வேலை அதுதான். அந்த நபிகளாய் சல்லா அலிசலத்தினுடைய முக்கியமாக வச்ச அழகான பொறி என்ன தெரியுமா? யாரை கையில் எடுத்துக்கிட்டான் தெரியுமா? அலிரல்லா தானானு அவர்கள் பேரை. அலிரல்லா தானான கையில் எடுக்க முடியாது. அலிரல்லா தானு அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, வழித்தோண்டர்கள் இருக்காங்க இல்லையா, இன்னும் சொல்லப்போனால் ரசுல்லாவுடைய பைத்திகள், அகலுள் பைத்திகள், ரசுல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் போய் எப்படி பற்ற வச்சான்னா, யார் தெரியுமா ரசுல்லாவுக்கு பின்னாடி இங்கே வந்திருக்கணும், யார் ஜனாதிபதி ஆகணும், யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை பெறக்கூடியவர் யார்? அலி இல்லையா? அப்படின்னு சொல்லி அலி இல்லா தன்னு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டான். முதலில் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா? ஹதிஜா இல்லா தன்னு ஏற்றுக்கொண்டார்கள், மனைவி. ஆனால் யாரும் இல்லாத போது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த சிறு வயதில் எழுந்து சொன்னவர் யார்? அலி அல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் புறப்படுகின்ற போது அலியைத்தானே அந்த வீட்டில் தங்க வைத்து விட்டு தனக்கு பகரமாக்கி விட்டு வருகிறார்கள். அலி இல்லையா அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு வாசிக்கிறான். இதையெல்லாம் பார்க்கின்ற போது அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ அலி இல்லா தானுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கிலாஃபத்தை தான் இவ்வளவு நாட்களாக இவர்கள் எல்லாம் தட்டி பறித்தார்களா? அப்போ எல்லாருமேலேயும் கோபம் வரும்ல, எல்லாருமேலேயும் ஒரு வகையான இது வரும் இல்லையா? அப்போ அழகா அவன் போட்டுட்டு போன அந்த தீ தான் இன்றைக்கு வரலும் சியான்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கு அவன் போட்ட தீங்கிறது, அவன் போட்ட தீ தான் இன்றைக்கு சியாயிசம். எங்கேருந்து வந்துச்சு? அலிரல்லாஹ் தஆலா
என்ற ஒரு இனமாகவே தங்களை பிரித்து கொண்டு அடி இப்படி வழியுள்ளா. இன்றைக்கு நீங்கள் பாங்கு சொல்கிறப்ப நம்ம போரா சகோதரர்கள் பாங்கு சொல்கிறப்ப நீங்கள் பார்ப்பீங்க அது எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியாது. அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா, அஷத் அன்ன முஹம்மது ரசூலுல்லா, அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லிட்டு அலி இபுனு வலியுல்லா, அலி இபுனு வலியுல்லா அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுவார். நம்ம பார்க்கணும் எதற்காக நான் இதை சுட்டி காட்டுறேன்னா, எப்போவோ போட்டதுங்க, எப்போவோ போட்ட வித்து இன்றைக்கி முளைச்சி மரமாகி அது பெரிய வேரூட்டு இன்றைக்கி எவ்வளோ பெருசாக ஒரு ஒரு இசமாக வளர்ந்து போயிருக்கிறது, ஒரு இனமாக வளர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கி பேசுகிறப்ப என்ன சொல்கிறான், நம்மளை பார்த்து சொல்கிறவங்கள என்ன சொல்கிறான், நீங்கள் முதல்ல ஷியா சுன்னிலாம் சரி பண்ணிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம். இன்றைக்கும் வந்து ஷியா புள்ளிவாசலில் வந்து சன்னிகள் போய் குண்டு வச்சதாக இன்றைக்கி பரப்புகிறான், இவனே வச்சுக்கிட்டு அவனே பரப்புகிறான். ஒரு பக்கம் போய் அதே மாதிரி அவங்க வச்சாங்கன்னு சொல்லி இவங்க பரப்புகிறான். இந்த பரப்புதலுக்கு அத்தனைக்கு காரணம் என்ன, நாம் பிளவுபட்டு இருப்பது. இந்த பிளவுபட்டு இருப்பது என்ன, சபா, அந்த சபா ஒருவன் தாங்க, ஒருவன் தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான். இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கிறான்னா சாதாரண விஷயமா இது, யோசனை பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, இவங்க அத்தனை பேரையும் ஒன்றிணைக்க அலிதான் அமர்த்தப்பட வேண்டும் என்ற கருத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் பதிவு செய்கிறான்னா, எகிப்தில் பதிவு செய்கிறான், அதே மாதிரி இதில் வந்து சிரியாவில் பதிவு செய்கிறான், எல்லா இடங்கள்லையும் கூஃபாவில் பதிவு செய்கிறான், பசாராவில் பதிவு செய்கிறான், எல்லா இடங்களும். இந்த இடங்கள் ஃபுல்லாக முக்கியமாக இராணுவ கேந்திரங்கள் இருக்கக்கூடிய இடம். இராணுவ கேந்திரங்கள் எங்கேயெல்லாம் இருக்குமோ அங்கேயெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த இராணுவ வீரர்களுக்கிடையில் குழப்பத்தை ஏற்படுத்தப்படுகிறது. இது ரொம்ப காலம் கழிச்சு இல்லை, உஸ்மான் இல்லாதனாலும் உயிரோடு இருக்காங்க, அலி இல்லாதனாலும் உயிரோடு இருக்கிறாங்க, ஆயிஷா இல்லாதனாலும் உயிரோடு இருக்கிறாங்க, இன்னும் பல எண்ணற்ற உயர்ந்த சகாபிகள் உயிரோடு இருக்காங்க, தல்கார் இல்லாதனாலும் உயிரோடு இருக்கிறாங்க, அபிவகாஸ் உயிரோடு இருக்கிறாங்க, இப்படி எண்ணற்ற ஜுபேர் உயிரோடு இருக்கிறார், இப்படி எண்ணற்ற சகாபிகள் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த குழப்பம், இந்த காலகட்டம் தான். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், எப்போதெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு கொஞ்சம் தடுமாறினோமோ தொலைஞ்சிருவோம், இந்த உலக ஆசை நம்மளை ஆட்கொண்டு விடுமோ அன்றைக்கு முடிஞ்சு போச்சு நம்ம கதை. இந்த உலகம் என்பது பெரிது என்ற நிலைப்பு வந்து விட்டது என்றால் கண்டிப்பாக எந்த தலைவனாலையும் எதுவும் செய்ய முடியாது. ரெண்டு சீட்டை வாங்கிட்டு வந்தால் உட்காரலாம், அவ்வளோதான். முடிஞ்சால் ஒரு எம்பியாக வேணால் ஆகிக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு வேணா அதை வேணா செஞ்சுக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். என்ன செய்வீங்க, இந்த ஒன்றிணைக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, இந்த சமுதாயம் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தலைமை இருக்கிறதா, ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை, அதற்கு கீழ்ப்படியக்கூடிய தலைமைகள், அந்த தலைமைக்கு கீழ் இருக்கின்ற மக்கள் எங்க, ஏன் இல்லை? இந்த கேள்வி நமக்கு நாம கேட்க வேண்டாமா? நான் நீங்க எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். நாம் நினைக்கிறோம் இதை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறோம், இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழி அதுவே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இது எல்லாத்துலேயும் புரட்சியாளர்கள் எல்லாம் முன்பு சேர்க்கப்படுறாங்க, அவர்களுக்கு எல்லாருக்கும் இடையில வரலாற்று ஆசிரியர் ஒரு பேர் வைக்கிறாங்க, சபா ஐயா, சபா ஐயா அந்த கூட்டத்துக்கு பேர், சபா ஐயா என்று அந்த கூட்டத்துக்கு பேர் வைக்கப்படுகிறது. உஸ்மான் ரலாதனோட ஆட்சியில் அல் ஜசீரா, ஆமாம், அல் ஜசீரா, ரோம், அதே மாதிரி ஆப்பிரிக்கா, இந்த இடங்களில் ஃபுல்லாக இராணுவம் அனுப்பப்பட்டு இராணுவ வீரர்கள் பரவலாக அனுப்பப்பட்டு விட்டார்கள். இராணுவ வீரர்கள் பரவலாக அனுப்பப்பட்டதை பயன்படுத்தி கொண்டு, அதான் முக்கியம், இராணுவ வீரர்கள் பரவலாக அனுப்பப்பட்டதை பயன்படுத்தி கொண்டு அவங்கெல்லாம் போரில் கலந்துக்கிட்டு இருக்காங்க, அங்கேயெல்லாம் வந்து நிறைய இது ஏற்படுது. இதுக்கிடையில் முஹம்மது இப்னு அபுபக்கர் அவர்களும் முஹம்மது இப்னு அபு ஹுதைபா அவர்களும் ரெண்டு பேர் தான் முக்கியமாக புரட்சியாளர்களுடைய தலைவர்கள்.
அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் போர் வீரர்களுக்கு போருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த போர் வீரர்களோட போர் வீரர்களாக மிக்ஸ் ஆகி மிங்கிளாகி அவர்கள் அத்தனை பேரையும் புரட்சி படைகளாக தயார் செய்கிறாங்க. புரட்சி படைகளாக தயார் செய்கிறாங்க, அவங்க தயாராகிறாங்க. கிளர்ச்சியை உண்டு பண்ணி அவர்கள் மத்தியிலே அந்த தீ உருவாக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் எகிப்தை ஆளுநராக இருந்தவர் தான் அப்துல்லா இப்னு அபு ஷரா. இவருக்கு எதிராக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எதிராக புரட்சி அந்த வெடிக்க ஆரம்பிக்கிறது எகிப்தில். எகிப்தில் முதல் புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலம் வந்து விடுகிறது. ஹஜ்ஜுடைய காலத்தை பொறுத்த மாத்திரத்தில் இந்த புரட்சியாளர்கள் ஹஜ்ஜை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். என்ன, எப்படி பயன்படுத்துகிறாங்க? எல்லாரும் உண்டு கூடக்கூடிய இடம் எங்கே இருக்கணும் தெரியுமா? நீங்கள் வாங்க, அத்தனை பேரும் வாங்க, ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வாங்க. அத்தனை பேரும் நீங்கள் புறப்பட்டு வர்றப்போ எங்கே வந்து நீங்கள் சேரணுன்னா, அது ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. நீங்கள் வந்து சேரக்கூடிய இடம் எதுதான்னா, மினாவுக்கு வந்துடுங்க. கேம்ப் போடுறது மினாவில் கேம்ப் போட்டுக்கிறங்க. மினாவில் ஒன்று கூடுறப்போ நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்களோடு சேர்ந்து நம்ம ஒன்று கூடிக்கலாம். ஆனால் மதீனா நம்மளுடைய நோக்கமாக இருக்கட்டும், மதீனா நம்மளுடைய நோக்கமாக இருக்கட்டும் என்று வடிவமைக்கப்படுகிறது. அந்த புரட்சி தீ எரிந்ததா, என்ன நடந்தது, என்னென்ன விளைவுகளை அது ஏற்படுத்தியது, இஸ்லாமிய வரலாற்றிலே ஏற்படுத்தின அந்த புரட்சி, அதனால் ஏற்பட்ட தாக்கம், அதனால் இழந்த இழப்பு, அல்லது அதனால் இந்த சமுதாயம் பெற்றுக்கொண்டது என்ன, இது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளைக்கு தொடருவோம். இதில் எல்லாத்திலையுமே இதில் முழுக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சம்மந்தப்படுகிறார்கள். ஏண்டா இது இந்த வரலாறில் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எப்படி அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்று புத்தகத்திலிருந்து தான் இவ்வளவையும் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவ்வளவு நிகழ்வுகளும் அவர்கள் வரலாற்றிலிருந்து எடுத்து கையாளப்படுகின்ற வார்த்தைகள் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி இன்றைக்கான கேள்வி மிக முக்கியமான ஒன்று. நான் எடுத்து ஓதிய அந்த அத்தியாயத்தினுடைய நம்பர் மற்றும் வசனங்கள் நான் எடுத்து சொன்னேன். அந்த அத்தியாயத்தினுடைய நம்பர் மற்றும் வசனங்களை எழுதி அனுப்புங்க. அதுதான் இன்றைக்குரிய கேள்வி என்பதை சொல்லிக்கொண்டு, நிறைய கேள்விக்கு நிறைய பதில்கள் ஃபேஸ்புக்கிலையும் சரி, மற்றதுலேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி நேரடியாக வந்து கொண்டிருக்கிறது. நிறைய சொல்கிறீங்க, நிறைய கருத்துக்கள் பதிவாகிறது. இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். விமர்சனங்களை இன்னும் அதிகமாக்குங்க, அப்போ தான் இன்னும் மெருகூட்ட முடியும். பல பேர் திருப்பி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிறீங்க, ஆயிஷா சித்திகாவுடைய வாழ்க்கையில் இவ்வளவு இருக்குதா இவ்வளவு இருக்குதான்னு சொல்கிறீங்க. ஆச்சரியப்படுவதற்கு சொல்லலை, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அதில் கிடைக்கின்ற படிப்பினை என்பது மிக முக்கியம். அந்த படிப்பினையை பெற்றுக்கொள்வோம். அதன் மூலியமாக நிறைய இந்த சமுதாயத்துக்கு நாம் வழிநடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நீங்களும் நானும் அனைத்து மூமின்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து ஒன்றிணைந்து பாடுபட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இதிலிருந்து விடுபட்டு நன்மையை நாடக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கியல்வானாக. இறைவன் நாடினால் நாளை சந்திப்போம், சிந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கேள்வி மீண்டும் சொல்கிறேன், இதில் கையாண்ட இன்றைக்கு ஒரே ஒரு அத்தியாயம்தான், அந்த அத்தியாயம் வசனம்தான் கையாண்ட. இன்றைக்கு சொல்லப்பட்டதில் ஒரே ஒரு அத்தியாயம் ஒரே ஒரு வசனம்தான் கையாண்ட. அந்த வசனமும் அந்த அத்தியாயம் சரியா எழுதி அனுப்பு.